வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு விண்டோஸ் மிஷினில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பைத்தான் .org அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் வந்து அதில் டவுன்லோட்ஸ் அந்த சைட்டுக்கு போனதுக்கப்புறம் அதில் டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா விண்டோஸ்க்கான லிங்க்குக்கு போகலாம். நீங்கள் விண்டோஸை கிளிக் பண்ணியும் பண்ணலாம். இங்கேயே ரைட் சைடு காமிக்குது பாருங்கள், டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறதுலேயே பைத்தான் 3.7.4 அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணினாலும் பைத்தான் டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம விண்டோஸ் போய் பார்க்கலாம். விண்டோஸ் போய் பார்த்தாலும் இதுலேயே ரெண்டு கேட்கும். நமக்கு வந்து ஸ்டேபிள் ரிலீசஸ்னு ஒன்று இருக்கும், ப்ரீ ரிலீசஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரீ ரிலீசஸ் வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ப்ரீ ரிலீஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பி அப்படின்னு இருக்கும், பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுக்காக பின்னு இருக்கும். அதை வச்சு இது ப்ரீ ரிலீஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து எப்போவுமே ப்ரீ ரிலீஸ் எடுக்க வேண்டாம், ஸ்டேபிள் ரிலீஸஸே எப்போவுமே எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேபிள் ரிலீஸில் நமக்கு எது வேணுமோ, நம்மளோட விண்டோஸ் மிஷின் 64-bit மிஷினா, நம்மளோட ஓஎஸ் 64-bit ஓஎஸா, 32-bit ஓஎஸா அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு மிஷின் எப்படி 64-bit ஓஎஸ் வச்சுருக்கா இல்லை 32-bit ஓஎஸ் வச்சுருக்கான்னு பார்க்குறதுனா, உங்களோட கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது போய் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் சிஸ்டம் டைப் 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மிஷின் வந்து 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ நம்ம 64-bit எடுத்துக்கலாம். இந்த 64-bit எடுக்கிறதுக்கு தான் இங்கே x86-64 அப்படின்னு இருக்குது. இந்த x86-64 ரெண்டு இருக்குது. ஒன்று x86-64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்குது, x86-64 வெப் பேஸ்ட் இன்ஸ்டாலர்னு இருக்குது. எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும். வெப் பேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறுமனே ஒரு சின்ன இன்ஸ்டாலர் அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஆகும். இப்போ நான் இந்த எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலருங்கிறத கிளிக் பண்ணுறேன், அதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நான் வந்து இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வச்சுருக்கேன். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் இங்கே டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே காமிக்கும், நான் இதை ஓப்பன் ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். இதை நான் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இஎக்ஸி ஃபைலை அடுத்தடுத்து ரன்னு கொடுத்தா போதும். ரன்னு கொடுத்து தேவைப்படுற இடத்துல நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் இப்போ இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்குது. இன்ஸ்டால் பைத்தான் 3.7.4 64-bit இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் நவ் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு கேட்குது, நான் அந்த லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.